மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்று ஒரு ஜோதிடம் என்ற தலைப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட உபத்தலைப்பு என்னவென்றால், இரண்டாம் எண்ணிலே கடைசியாக இருக்கின்ற உட்பிரிவு 9, அதாவது 2 என்ற சந்திரனும் எதிரியாக இருக்கின்ற 9 என்ற செவ்வாயும் கலந்த உட்பிரிவாகும். இரண்டாம் எண்ணிலே இருக்கின்ற கடைசி உட்பிரிவு என்னவென்று பார்க்கும் பொழுது, 2, 11, 20, 29 பிறந்தவர்களுக்கு 9, 18, 27, அதாவது 9 என்பது அவர்களுக்கு விதி எண்ணாக வந்தால், உடலுக்கே உயிர் பகை, உயிருக்கே உடல் பகை என்ற விசித்திர அமைப்பிலே பிறந்தவர்கள். எப்பொழுதும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நிழல் எப்படி நம்மை தொடர்ந்து வருகிறதோ அதுபோல நம் கர்ம வினைகளும் தொடர்ந்து வரும் என்பதை தான் ஜோதிடம் செப்புகிறது. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் உடலே உயிருக்கு பகையாகும் போது, உயிரே உடலுக்கு பகையாகும் பொழுது நம் வாழ்க்கை முழுவதும் புகை ஏற்பட்டு கொண்டிருக்கும். அப்பொழுது இந்த உட்பிரிவிலே பிறந்தவர்கள் திண்டாடி போவார்கள், தள்ளாடி போவார்கள், தளர்ந்து போவார்கள். ஏனென்றால் இவர்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் குழப்பத்திலும் தோல்வியிலும் முடியும். எங்களுக்கு மாற்று மருந்து இல்லையா? நாங்கள் பிழைக்க முடியாதா? நாங்கள் கர்ம வினையின் படிதான் நாங்கள் வாழ வேண்டுமா? இந்த வாழ்க்கை, புவி உலக வாழ்க்கை எங்களுக்கு சொர்க்கமாக இருக்காதா என்றால், அனைத்தையும் கர்மம் தான் தீர்மானித்து விடுகிறது. நீங்கள் நல்ல புண்ணியம் செய்தவர் வாழ்க்கையிலே, உங்களுடைய போன பிறவியிலே இருந்தால் இந்த பிறவி இனிப்பாக மாறிவிடுகிறது. பிறவியுடைய தத்துவம் என்னவென்றால், போன பிறவியிலே எழுதிய அந்த பரீட்சைக்கு இந்த பிறவியிலே மார்க்கு கிடைக்கிறது, அவ்வளவுதான். அப்பொழுது இந்த 2, 11, 20, 29 பிறப்பவர்களுக்கு 9 என்ற எண் வந்துவிட்டால், ஆணாக இருந்தால் பெண்ணாலும், பெண்ணாக இருந்தாலும் ஆணாலும், இவர்கள் சரிந்து கொண்டே செல்வார்கள். இளமையிலே நல்ல பழக்கங்கள் இருக்க வேண்டும், நல்ல ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் கல்வி என்ற பகுதியிலே இவர்கள் திக்குமுக்காடி போய்வார்கள். அப்பொழுது கல்வியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், கோபத்தால் சாபத்தை பெற்று பாவத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் இவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்பொழுது இவர்கள் சக்தியையும் முருகனையும் மாறி மாறி வணங்க வேண்டும். வெண்ணிற கச்சிப்பையும் செந்நிற கச்சிப்பையும் மாறி மாறி பயன்படுத்த வேண்டும். இந்த கலவையை சார்ந்தவர்களுக்கு விரோதிகள் வேறு எங்கும் இல்லை, விரோதிகள் இவர்கள் வாழ்க்கையில் வரமாட்டார்கள். சொந்த காசிலேயே சூன்யம் வைத்துக் கொள்வார்கள் என்ற ஒரு பழமொழியை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா? கொல்லிக்கட்டையை எடுத்து தலையிலே சொரிந்து கொள்வார்கள் என்ற பழமொழியை கேட்டிருக்கிறீர்களா? அதற்கு முற்றிலும் பொருத்தமானவர்கள் இவர்கள்தான். தங்களுடைய வாழ்க்கைக்கு தாங்களே தீங்கு இழைத்து கொள்வார்கள், வேறு யாரும் காரணமாக இருக்க மாட்டார்கள் என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? சுயமாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, சுயமாக சிந்திக்கக்கூடாது. பிறர் ஆலோசனைக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும், பிறர் கூறுவதை நீங்கள் ஏற்றாக வேண்டும், பிறர் கூறுவதன்படி நீங்கள் நடந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும். இப்பொழுது வெற்றியை நிர்ணயிக்கின்ற அந்த ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலே இருக்கின்ற கிரகங்களை பாருங்கள். எந்த கிரகங்கள் நல்லது செய்கின்றது என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். உங்கள் சொந்த ஜாதகத்திலே உங்களுடைய லக்னம் என்ன, ராசி எண் என்ன, பிறவி எண் என்ன, விதி எண் என்ன, இதற்கு நடு நாயகமாக இருக்கக்கூடிய எண் என்ன. இவர்கள் திரவ நிலை வியாபாரத்தையும் தொடர்ந்து செய்வார்கள். அதே நேரத்தில் நெருப்பு சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட, ஆயில் சம்பந்தப்பட்ட அந்த பகுதிகளிலே மின்னக்கூடியவர்கள், அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். காவல்துறையிலும் இருக்கின்றார்கள், இராணுவத்துறையிலும் இருக்கின்றார்கள், சினிமா துறையிலும் இருக்கின்றார்கள், அரசியலும் இருக்கின்றார்கள், அரசாங்கத்திலும் இருக்கின்றார்கள், பள்ளிகளிலும் இருக்கின்றார்கள், கல்லூரிகளிலும் இருக்கின்றார்கள்,
வங்கிகளிலும் இருக்கின்றார்கள், எல்லா பதவிகளும் அலங்கரிக்கிறார்கள். ஆனால் அதிர்ஷ்டம் என்பது இவர்களுக்கு இருக்காது, தொடர் போராட்டம் இருக்கும், யான் ஏறினால் மூலம் சறுக்கும் என்று கூறுவார்களே, அது இவர்களுக்கு பொருந்தும். ஏனென்றால் ஒன்றுக்கு ஒன்று பகை, ஒன்றுக்கு ஒன்று அங்கே காலை பிடித்து இழுக்கின்ற ஒரு நிலை. நண்டு ஜாதி என்று கூறுவார். நண்டு ஒரு சுவற்றிலே ஒரு நண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் இன்னொரு நண்டுக்கு அது ஆகாது. அந்த நண்டினுடைய காலை இந்த நண்டு பிடித்து ரெண்டு நண்டும் அப்படியே சிண்டை பிடித்து கொண்டு பூமியிலே விழுந்து சாகும். அதுபோல இவர்களுக்கு இவர்களே குழி வெட்டி கொள்கின்றார்கள் என்றால் இதுதான் கொடுமை. மனிதனுக்கு ஆபத்து பிறரால் வருகிறது என்பதை முன்கூட்டியே அதற்கு தகுந்தாற் போன்று தன் வாழ்க்கையை இவன் வாழ்ந்து விடுவான். ஆனால் அந்த ஆபத்தே இவனுக்கு வருகிறது, விபத்தே இவனால் வருகிறது என்பது யார் தடுப்பார், யார் கொடுப்பார் என்ற ஒரு கேள்விக்கு அங்கே ஒரு இடம் கொடுத்து ஒரு வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே வல்லமையை கொடுக்கின்றது என்றால் இந்த உடம்பான பெயருக்கு பெயரான மந்திரத்தை புகுத்தும் தந்திரம் ஒன்றே இவர்களை சிறப்பான வழிக்கு அழைத்து செல்லும். இவர்களுக்கு ரத்தம், இவர்களுக்கு நுரையீரல் என்ற பகுதியை அடிக்கடி சோதனை செய்ய வேண்டும். இவர்களுடைய உடலானது உஷ்ணத்தன்மை சில நேரங்களிலே அடையும், சில நேரங்களிலே அந்த சீதலத்தன்மை என்று சொல்லப்படுகின்ற குளிர்ச்சி நிலைக்கு செல்லும். அப்பொழுது இவர்களுக்கு சில நேரங்களில் சாந்தமாக இருப்பார்கள், சில நேரங்களில் கோபமாக இருப்பார்கள். எங்கே கோபத்தை காட்ட வேண்டுமோ அங்கே காட்ட மாட்டார்கள், எங்கே கோபத்தை காட்டக்கூடாதோ அங்கே காட்டுவார்கள். பரீட்சையிலே இவர்கள் எழுதும்போது அந்த பரீட்சையில் ஒன்றும் நினைவுக்கு வராது, பரீட்சையை முடித்து வெளியே வரும்போது அனைத்தும் நினைவுக்கு வரும். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இவருடைய மூளையே இவர்களுக்கு விரோதியாக இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு முறை, வருடத்திலே ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்ல வேண்டும், அல்லது பழனிக்கு செல்ல வேண்டும், அல்லது திங்களூர் செல்ல வேண்டும், திருப்பதி செல்ல வேண்டும். இந்த பவர் பாயிண்ட் என்பதெல்லாம் நம் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்து விடுமா, ஏற்றத்தை கொடுத்து விடுமா, ஏமாற்றத்தை தவித்து விடுமா என்ற ஆராய்ச்சியிலே நீங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஆனால் பெரியவர்கள் சொன்னார்கள், கண்ணை மூடிக்கொண்டு நாம் வாழ. ஏனென்றால் முன்னவர்கள் அவர்கள் அனுபவம் என்ற பாடத்தை கொடுத்தார்கள், நமக்கு சொல்லி வைத்தார்கள். அதை ஏன் நாம் பயன்படுத்தக்கூடாது? அனுபவத்தை விட ஆசான் யாரும் கிடையாது, வறுமையை விட வாத்தியார் யாரும் கிடையாது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு நடந்தால் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பதே தவிர தோல்வி என்பது இருக்காது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிர்ஷ்டகரமான பெயர் இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்கள் செய்கின்ற அந்த தொழிலுக்கும் வைத்து தங்கள் அதிர்ஷ்டத்தை குவிக்க வேண்டும் என்ற ரகசியத்தை கற்றுக்கொண்டால் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியே தவிர தோல்வி இல்லை என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.